பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பு மருந்து பாதுகாப்பானதாகவும் அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதாகவும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக ஆயிரத்து எழுபத்தி ஏழு நபர்கள் மீது நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனாவை எதிர்க்கும் ஆன்டிபாடிகளும் டி செல்களும் அவர்களின் உடலில் உருவாவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த புதிய முடிவுகள் மிகப்பெரும் நம்பிக்கை அளிக்கக்கூடியவையாக இருப்பதாகவும் ஆனால் இந்த தடுப்பு மருந்து மிகச் சிறந்த அளவில் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு அளிக்குமா என்பதை தற்போதைக்கு கூற முடியாது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்து வரும் இந்த தடுப்பு மருந்தின் நூறு மில்லியன் குப்பிகளுக்கு பிரிட்டன் ஏற்கனவே ஆர்டர் செய்துள்ளது சிஹெச் ஏடி ஓ எக்ஸ் ஒன் என் சிஓவி நைன்டீன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பு மருந்திற்கான ஆராய்ச்சி மிகப்பெரிய வேகத்தில் நடைபெற்று வருகிறது சிம்பன்சி இன குரங்குகளிடம் ஜலதோஷம் ஏற்படுத்தும் பொதுவான ஒரு வைரஸை மரபணு மாற்றம் செய்து இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது மிக அதிக அளவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இது மனிதர்களிடம் எந்த தொற்றையும் ஏற்படுத்த முடியாது என்பதோடு கொரோனா வைரஸ் போல தோற்றமளிக்கக்கூடிய தன்மையும் உடையது இதன் மூலம் கொரோனா வைரஸ் போன்ற தன்மையுடைய ஒரு வைரஸை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்பதை மனித நோய் எதிர்ப்பு மண்டலம் கற்றுக்கொள்ளும் இந்த தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என்றாலும் இதில் சில பக்க விளைவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அந்த பக்க விளைவுகள் மிக ஆபத்தானவையாக இருக்காது இந்த பரிசோதனையில் கலந்து கொண்ட எழுபது சதவீத நபர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டதும் காய்ச்சல் அல்லது தலைவலி ஏற்பட்டது ஆனால் இந்த பக்க விளைவுகளை பாரசிட்டமால் மூலம் சமாளிக்க முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கோவிட் வைரஸ் தொற்றை இந்த தடுப்பு மருந்து தடுக்குமா என்பது குறித்து இன்னும் நீண்ட ஆராய்ச்சி செய்ய வேண்டியுள்ளது ஆனால் இதன் ஆரம்ப கட்ட முடிவுகள் நம்பிக்கை அளிப்பவையாக உள்ளன என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் சாரா கில்பட் கூறுகிறார் இந்த தடுப்பு மருந்தின் ஆரம்ப முடிவுகள் நம்பிக்கை அளித்தாலும் இவை மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவது அடுத்த முக்கிய ஆராய்ச்சியாக இருக்கும் இந்த தடுப்பு மருந்து மக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதா அல்லது கொரோனா அறிகுறிகளை குறைக்கிறதா என்பது குறித்து இந்த ஆய்வுகளால் தெரிவிக்க முடியவில்லை பிரிட்டனில் இந்த பரிசோதனையின் அடுத்த கட்ட ஆய்வில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இருந்தாலும் தற்போது பிரிட்டனில் கொரோனா வைரஸ் தொற்று குறைவாக இருப்பதால் இந்த தடுப்பு மருந்து சிறப்பாக செயல்படுமா என்பதை உறுதிப்படுத்த வேறு பல நாடுகளுக்கு இந்த ஆய்வானது விரிவுபடுத்தப்பட இருக்கிறது இதன்படி அமெரிக்காவில் முப்பதாயிரம் பேருக்கும் பிரேசிலில் ஐந்தாயிரம் பேருக்கும் தென்னாப்பிரிக்காவில் இரண்டாயிரம் பேருக்கும் இந்த தடுப்பு மருந்து ஆய்வு நடத்தப்படவுள்ளது இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் மீது இந்த தடுப்பு மருந்துகள் சோதிக்கப்பட வேண்டும் என பல்வேறு குரல்கள் எழுந்து வருகின்றன ஆனால் இதில் பல்வேறு ஆபத்துகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா வைரஸ் தடுப்பூசி சிறப்பாக செயல்படுவது உறுதிப்படுத்தப்பட்டாலும் எல்லா நாடுகளிலும் அந்த தடுப்பு மருந்து கிடைக்குமா என்பதை உறுதியாக கூற முடியாது இருப்பினும் திட்டமிட்டபடி ஆய்வுகள் வெற்றிகரமாக சென்றால் அடுத்த ஆண்டு கொரோனா தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்கும் சாத்தியம் அதிகம் உள்ளது ஆர் அடிப்படையில் அடிப்படையில் என்டெக் மற்றும் பி நிறுவனங்கள் உருவாக்கியுள்ள தடுப்பு மருந்துகள் சாதகமான முடிவுகளை தந்துள்ளன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பயன்படுத்தும் அதே நுட்பத்தை பயன்படுத்தி சீனா உருவாக்கியுள்ள தடுப்பு மருந்தும் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது அதே நேரத்தில் வல்னேவா என்ற நிறுவனம் முழுமையான கொரோனா வைரஸை எடுத்து அதனை செயலற்ற தன்மைக்கு கொண்டு சென்று உடலுக்குள் செலுத்தி சோதனை நடத்தி வருகிறது